சுதந்திரத்தின் பயணம் பொதிகை செய்தியுடன் இணைந்து ஒரு தேசத்தின் பிறப்பு. இந்தியாவின் கம்பீரமான சுதந்திர போராட்டம் இன்றைய உலகின் மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்று. பொதிகை இந்த கௌரவமிக்க போராட்டத்தின் சில காட்சிகளை தினமும் உங்களுக்காக ஒளிபரப்புகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பிஹாஜி காமா மற்றும் கொசாயி பாயி பட்டேல் பற்றி நினைவை விட்டு அகலாத நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இன்றைய தினம் 1907 மேடம் பிஹாஜி காமா அவர்கள் ஜெர்மனியின் ஸ்டூகார்ட் என்ற இடத்தில் 2nd அகில உலக சோசியலிஸ்ட் மாநாட்டில் இந்தியாவின் தேசிய கொடியை பறக்கவிட்டார். பிஹாஜி காமா 1861 செப்டம்பர் 24 பிறந்தார். அடக்க முடியாத தைரியம் மற்றும் நேர்மையான பிஹாஜி காமா அவர்கள் தன் பெரும்பாலான நேரத்தை சமுதாய பணியில் ஈடுபட்டார். தேசத்தின் மேல் உள்ள அசைக்க முடியாத அன்பின் காரணமாக அவர் குடும்ப வாழ்க்கையை துறந்தார். தன் வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தார். 1896 அக்டோபர் 1 பாம்பே பிரசிடென்சியில் பஞ்சம் ஏற்பட்டது. அதற்கடுத்த சில நாட்களில் பியூபோனிக் பிளேக் நோய் பரவியது. இந்த காலகட்டத்தில் பிஹாஜி காமா நோய் பீடித்தவர்களுக்கு மிகுந்த உதவிகளை செய்தார். 1905 மேடம் காமா பாரிஸுக்கு சென்றார். அங்கு பாரிஸ் இந்தியா அமைப்பு என்ற அமைப்பின் பங்கேற்பாளரானார். நெதர்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளில் மறைவாக இருந்த காலத்தில் காமா அவர்கள் போராட்டத்திற்காக வந்தே மாதரம் என்ற புரட்சி இலக்கியம் எழுதி பிரசுரித்தார். பிறகு மதன்லால் டிங்ரா அவர்களை தூக்கிலிட்ட போது மதனின் வாள் என்ற புத்தகத்தை எழுதி பிரசுரித்தார். இன்றைய தேதியில்தான் 1907 காமா ஜெர்மனியின் ஸ்டூகார்ட்டில் 2nd சமாஜ்வாதி காங்கிரஸில் இணைந்தார். அங்கு அவர் இந்திய தீபகற்பத்தில் பஞ்சத்தின் அழிவு காரணமாக விளைவுகள் பற்றிய தகவல்களை அளித்தார். கிரேட் பிரிட்டனியம் சுதந்திரம் மற்றும் சமத்துவத்திற்காக விண்ணப்பித்துக் கொண்டார். அந்த தருணத்தில் அவர் கொடியேற்றினார். அந்த கொடியை இந்தியாவின் சுதந்திர கொடி என்று கூறினார். இப்படியாக இவர் இந்திய புரட்சியின் தாய் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். காமா அவர்கள் ஏற்றிய கொடி கல்கத்தாவில் ஏற்றிய கொடியின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமாகும். காமாவும் திரு விநாயக் தாமோதர் சாவர்கரும் இந்த கொடியை அமைத்தனர். தற்போதைய தேசிய கொடி எந்தெந்த கொடிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதோ அவை அனைத்திலும் காமா அமைத்த கொடி அமைப்பு இணைக்கப்பட்டிருந்தது. மேடம் பிஹாஜி காமா அவர்கள் அயல் நாட்டில் இருந்து கொண்டு இந்திய சுதந்திர விளக்கை ஏற்றிய பல முன்னணி ஆளுமைகளில் ஒருவராவார். மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பதும் என்ற அவரது நோக்கங்களாக இருந்தன. இன்றைய தேதியின் மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா? இதே தேதியில்தான் சரியாக 100 முன் 1921 மகாத்மா காந்தி தன் ஒத்துழையாமை இயக்கத்தின் பகுதியாக அயல்நாட்டு துணிகளை எரித்தார். காந்தியடிகள் 1921 ஆகஸ்ட் 31 அன்று பிரிட்டிஷ் அரசிடம் ஒத்துழையாமை போராட்டத்திற்காக விண்ணப்பம் செய்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைப்பு தருவதிலிருந்து தன்னிச்சையாக விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று மக்களை அழைத்தார். இவ்விதமாக மக்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நீதிமன்றங்களை புறக்கணிக்க துவங்கினர் மற்றும் வரி செலுத்துவதையும் புறக்கணித்தனர். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மக்கள் பொது இடங்களில் அயல் நாட்டு துணிகளை எரித்தனர். இப்படிப்பட்ட செயல்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு அவர்கள் இந்தியாவில் இருக்கும் தினங்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்பதை தெளிவுபடுத்தியது. இன்றைய தேதியில்தான் குஜராத்தின் சுதந்திர போராட்ட வீரர் திரு கோசாயி பாயி பட்டேல் மத்வாடா என்ற இடத்தில் 3 தேசியவாதிகளை கொன்ற ஒரு பிரிட்டிஷ் சிப்பாயிடமிருந்து அவன் துப்பாக்கியை பிடுங்கி அந்த சிப்பாயை துப்பாக்கியின் பட்டினால் தாக்கினார். கோசாயி பாயி காந்திஜியின் அஹிம்சா கொள்கைகளினால் கவரப்பட்டிருந்தவர். இருப்பினும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடந்த சில வன்முறை சம்பவங்களிலும் அவர் இருந்தார். கோசாயி பாயி மற்றும் அவரது நண்பர்கள் காவல் நிலையத்தின் மீது தாக்கி அங்குள்ள கைதிகளை வெற்றிகரமாக விடுவித்தனர். பட்டேல் சிறந்த அரசியல் தலைவரானார். அவர் 3 குஜராத் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தண்டியில் வளர்ச்சி பணிகளை செய்தார். பின்னாட்களில் கோசாயி பாயி சிறந்த காந்தியவாதியாக உருமாறினார். அவர் காந்தி சிந்தனைகள் பற்றி பல புத்தகங்கள் எழுதினார். அவர் தனது 90 உடல்நலக்குறைவால் இறை எய்தினார். இறக்கும் வரை அவர் சமுதாய பணிகளில் ஈடுபட்டிருந்தார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா? இன்றைய தினம்தான் 1639 மதராஸ் பட்டணம் நிறுவப்பட்டது. இன்று சென்னை என்று அழைக்கப்படும் மதராஸ் பட்டணத்தை
அன்றைய ஆட்சியாளர்களிடமிருந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வாங்கி அதில் நிறுவியது. சுதந்திரத்தின் பயணம் பொதிகை செய்தியுடன் இணைந்து நாளை புதிய ஒரு செய்தியுடன் சந்திப்போம்.